கிறிஸ்மஸ் பேர்ன் கிளையில் கிறிஸ்மஸ் பொங்கல் தினங்களை முன்னிட்டு 2019 டிசம்பர் மாதம் 20 முதல் 2020 ஜனவரி மாதம் 15 வரை அதிரடி மலிவு விற்பனை. 200 பிராங்குக்கு மேல் கொள்வனம் செய்வோருக்கு 99.90 பிராங்க் பெறுமதியான ரைஸ் குக்கர் இலவசம். 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை திறந்திருக்கும் இம்போர்ட் டாஸ் கேஷ் அண்ட் கரி. பலத்த பாதுகாப்புடன் நாடளாவிய ரீதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். புல்வியல் சம்பவங்களின் இடம்பெறாதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கிறிஸ்துமஸ் செய்தியில் ஜனாதிபதி. அடிப்படைவாத சக்திகளுக்கு இடமளிக்க முடியாது. பிரதமர் மகிந்த. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் தயார். தமிழ் அறிவிப்புக்கு நல்ல வரவேற்பு. விமான நிறுவனம் பெருமிதம். சொந்த வீட்டில் ராஜதவை காணவில்லை. சிஐடி தொடர்ந்தும் வலைவீச்சு. உலக வாழ் கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கமைய இலங்கையிலும் இன்றைய தினம் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். கொழும்பு, வடக்கு, கிழக்கு, மலையகம் என தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதற்கமைய இயேசு பாலனின் பிறப்பை குறிக்கும் நத்தார் பண்டிகைக்கான நள்ளிரவு ஆராதனைகள் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சிறப்பாக இடம்பெற்றது. நேற்றிரவு 11:45 மன்னார் மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருநாள் திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது 1000+ கிறிஸ்தவர்கள் திருநாள் திருப்பலியில் பங்கு பெற்றனர். மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பகுதியைச் சுற்றி முப்படையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதோடு பாதுகாப்புக்கு மத்தியில் மிகவும் அமைதியான முறையில் நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றது. இதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளில் உள்ள ஆலயங்களிலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இயேசு பிறப்பினையும் அவரின் அவதாரத்தினையும் வெளிப்படுத்தும் வகையில் நள்ளிரவு மட்டக்களப்பில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அதற்கமைய மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தின் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் தலைமையில் இயேசு பிறப்பு கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றன. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் தேவாலயங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்த போதிலும் இன்றைய ஆராதனையில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஈஸ்டர் தாக்குதலில் உயிர் நீத்தவர்களின் ஆத்மசாந்திக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டதுடன் அவ்வாறான சம்பவம் இனியொரு போதும் நடைபெறாமல் இருக்கவும் பிரார்த்தனை செய்யப்பட்டன. இந்த வழிபாட்டில் ஆலயத்தின் பங்கு தந்தை தீவி அன்னதாஸ் அடிகளார் உட்பட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பக்தர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். வழிபாட்டினையொட்டி பேராலயத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினர், போலீசார், விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் மலையகத்திலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மலையகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் தலவாக்கலையில் உள்ள புனித பத்திரியார் தேவாலயத்தில் நேற்று நள்ளிரவு 12 விசேட ஆராதனைகள் இடம்பெற்று அருட்தந்தை மெட்யூவினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அத்தோடு ஈஸ்டர் தினத்தன்று குண்டு தாக்குதலில் உயிர்நீத்த உறவுகளுக்காக விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றன. இதில் அதிகமாக பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் பக்தர்களை போலீசார் சோதனைக்குட்படுத்திய பின்னர் தேவாலயத்திற்குள் செல்ல அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குண்டு தாக்குதலில் முற்றாக சேதமடைந்த நீர்கொழும்பு கட்டுவப்பட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு விசேட ஆராதனை வழிபாடுகள் இடம்பெற்றன. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட கிறிஸ்துமஸ் ஆராதனை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த வழிபாடுகளின் போது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்த பலரும் இதில் கலந்து கொண்டு ஆராதனை வழிபாடுகளை மேற்கொண்டனர். ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத குழுவால் மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்களில் நீர்கொழும்பு கட்டுவப்பட்டிய தேவாலயமும் ஒன்றாகும். குறித்த தேவாலயத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் ஆராதனைகளில் ஈடுபட்ட 27 குழந்தைகள் உட்பட 93 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இறை ஆசீர்வாதம் பெற்ற வணக்கத்தலங்களில் அண்மையில் முகம் கொடுக்க நேர்ந்த துன்பியல் சம்பவங்கள் மீண்டும் ஒருமுறை இடம்பெறாதிருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது கிறிஸ்துமஸ் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் செய்தியில், அமைதி, சகவாழ்வு ஆகியவற்றின் மகிமை இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த இயேசு பிரானின் உன்னத போதனைகளால் மக்கள் பக்குவமடைந்துள்ள தருணத்தில் பிறக்கும் இந்த கிறிஸ்துமஸ்
சிறியோர் முதல் பெரியோர் வரை உலக மக்கள் அனைவருக்கும் ஒப்பற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இவ்வுலக வாழ்க்கையில் ஒளியேற்றுவதே கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தமாகும். இதற்காக எம்மை பற்றியுள்ள சகல தீய எண்ணங்களையும் களைந்து அன்பு, கருணை, மனிதநேயம் ஆகியவற்றால் நமது மனங்களை நிரப்பிக் கொள்வோம். பாவத்தில் இருந்து மீண்ட இயேசு பிரான் சகல மக்களுக்கும் காட்டிய ஆன்மீக வழியை நாமும் பின்பற்றுவோம். அதுவே நித்திய வாழ்விற்கான வழியாகும் என்றே கிறிஸ்தவம் போதிக்கின்றது. நல்ல உள்ளங்கள் அமைதி அடையட்டும் என்பதையே இக்காலத்தில் இசைக்கப்படும் இறை காணங்கள் எமக்கு உணர்த்தி நிற்கின்றன. அத்தகைய தூய உள்ளங்களை கொண்ட ஒரு சமூகமே எமது எதிர்பார்ப்பாகும். ஆண்டவரின் ஆசீர்வாதமும் விருப்பமும் அதுவேயாகும் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்வோம். இறை ஆசீர்வாதம் பெற்ற வணக்க தலங்களில் அண்மையில் முகம் கொடுக்க நேர்ந்த துன்பியல் சம்பவங்கள் மீண்டும் ஒருமுறை இடம்பெறாதிருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். பிறந்துள்ள இந்த கிறிஸ்துமஸ் அச்சமும் சந்தேகமும் இன்றி நிம்மதியாக கொண்டாடுவதற்கான சூழல் தற்போது நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே கருணை உள்ளம் கொண்ட அனைவரினதும் பிரார்த்தனையாக அமைந்த அதே வேளை மிகுந்த துயரத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளான மக்களுக்கு நிம்மதியையும் பெற்றுத்தரும். இயேசு பிரான் தனது போதனைகளில் குறிப்பிட்டுள்ளவாறு சகல மக்களையும் சமமாக மதித்து போற்றும் உரிய சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்காக இந்த உன்னத கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் அனைவரும் மீண்டும் திட சங்கற்பம் பூணுவோம். மன்னிப்பு, மனிதநேயம், அன்பு போன்ற மகத்தான பண்புகள் பற்றிய இயேசு பிரானின் போதனைகள் நாட்டிசைகளிலும் எதிரொலிக்கட்டும். இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்களுக்கும் உலகெங்கும் பிறந்து வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் சுபிட்சமான நத்தார் உதயமாகட்டும். இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பாவங்களில் மூழ்கி கிடந்த மனித வர்க்கத்தை மீட்டெடுத்து மானிட சமூகம் கௌரவமாக வாழும் சூழலை உருவாக்க மண்ணுலகத்தின் பிதா மகனாக இயேசு பிரான் உதித்த இந்த நத்தார் தினத்தில் கிறிஸ்தவ சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது வாழ்த்தில் மேலும் தெரிவித்துள்ள பிரதமர், உலக மக்களுக்கு நற்செய்தி கொண்டு வந்த இறை மகனாகவே இயேசுநாதர் திகழ்கிறார். அன்பு, கருணை, இரக்கம் என்பன இறை மகனின் போதனையும் வழிகாட்டல்களாகும். அன்னாரின் முன்மாதிரிகள் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டல்களை வழங்குகிறது. இந்த நத்தார் தினத்தில் சந்தோஷமாக குடும்பங்கள் ஒன்று கூடுதல், பரிசு பொருட்களை பெருமாறிக்கொள்ளல், விருந்து பசாரங்கள் வழங்கி மகிழ்வித்தல், நத்தார் தாத்தாவின் வருகையை எதிர்பார்த்து சிறுவர்கள் மகிழ்தல் என்பன நத்தாரின் சிறப்பு நிகழ்வுகளாக உள்ளன. வளமையாக மகிழ்ச்சியாக காணப்படும் கிறிஸ்தவர்களின் நத்தார் கொண்டாட்டங்கள் கடந்த வருடம் நடாத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலால் இம்முறை வேதனையுடன் கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. அடிப்படைவாத சக்திகளுக்கு இடமளிக்காது தமது மத உரிமையங்களின் மரபில் வாழ்வதற்கும் மத உரிமைகளை அனுபவிப்பதற்கும் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட முன்வர வேண்டும் என்ற செய்தியை நாட்டில் வாழும் கிறிஸ்தவ மக்களுக்கு விடுக்கின்றேன். கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் பக்திபூர்வமான நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் எதிர்வரும் அமர்வுகளில் இலங்கை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், அடுத்த சில வாரங்களில் சர்வதேசம் மேலும் வலுவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த அமர்வு விரைவில் தொடங்க உள்ளது. அமர்வில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக நாம் கவனத்தில் கொண்டுள்ளோம். வெளியுறவுத்துறை அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் பிற அரச நிறுவனங்களிடையே தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் விவாதிப்போம். இலங்கை தொடர்பான சர்வதேசம் மற்றும் உள்ளூர் அறிக்கைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம். குறிப்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான நிர்வாகம் குறித்து பல பிரிவுகள் கவலையை எழுப்பியுள்ளன. அடுத்த சில மாதங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களுக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும். மேலும் ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவையில் சவால்களை எதிர்கொள்ள வெளியுறவுத்துறை அமைச்சு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அந்த வகையில் இவற்றினை எதிர்கொள்ள அமைச்சர் தினேஷ் குணவர்தன, வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகள் கூட்டாக செயற்படும். மேலும் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இலங்கை வெளிநாட்டினர் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் நாட்டிற்கு ஆதரவாக உண்மைகளை முன்வைத்தனர். நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம். மனித உரிமைகள் பேரவையில் நாட்டில் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதுகாக்க நாங்கள் செயல்படுவோம் என இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் கூறினார். விமானத்தில் தமிழில் அறிவிப்பு செய்வதற்கு பயணிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக சிங்கப்பூரின் ஸ்கூட் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் விமான ஸ்கூட்டில் விமானியாக பணிபுரியும் சரவணன் ஐயாவு அண்மையில் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு சென்ற விமானத்தில் தமிழில் அறிவிப்பு செய்தார். இந்த ஆடியோ பதிவை பேஸ்புக்கிலும் அவர் பதிவிட்டுள்ளார்.
விமானத்தில் தமிழில் அறிவிப்பு செய்வது தன்னுடைய நீண்டகால எண்ணம் என்றும் அதற்கு அனுமதி கொடுத்த விமானத்தின் கேப்டனுக்கு நன்றி தெரிவித்தும் அந்த பதிவில் சரவணன் குறிப்பிட்டுள்ளார். விமானம் தரையிறங்கும் முன்னர் நேரம் பருவநிலை குறித்து பயணிகளுக்கு விமானிகள் அறிவிப்பர். இந்த அறிவிப்பை அவ்வப்போதும் 4 மொழிகளிலும் முன்பதிவு செய்வது சிரமம் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் செய்தி நிறுவனம் ஒன்று அளித்த விளக்கத்தில் விமானி சரவணன் தமிழ் படைப்பாளராக அனுபவம் இருந்ததால் தமிழில் அறிவிக்கும் அவருடைய கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரட்ன ஒரு நாளுக்குள் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் ராஜித சேனாரட்னவை காணவில்லை என்பதனால் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை தேடி விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்னவை கைது செய்ய கொழும்பு மேலதிக நீதவானால் நேற்றைய தினம் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனவே சர்ச்சைக்குரிய வெள்ளைவேன் ஊடக சந்திப்பு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவரை கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் அவசரமாக ஊடக சந்திப்பொன்றை நடத்திய சிவாஜி லிங்கம் ஜனாதிபதியால் தமிழ் முஸ்லிம் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மோசமான பாதிப்புகளை கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதே போல மட்டக்களப்பு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தோமாக இருந்தால் ஜனாதிபதி அவர்கள் அன்றாதபுரத்துக்கும் புலனறுவைக்கும் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். ஆகவே புலனறுவைக்கு சென்றவருக்கு மட்டக்களப்பிலே இப்பொழுதும் அவர்கள் மழை பெய்ந்து இன்னும் அகதி முகாம்களிலே அல்லது அந்த நலன்புரி நிலையங்களிலே பல்லாயிரக்கணக்கிலே தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. அவர்களுக்கான நிவாரண உதவிகள் சீராக இல்லை. இதைவிட வேலைக்கு தென்னிலங்கையிலே செய்கிறார்கள், வேலைக்கு போகாததுக்காக அவர்களுக்கு விசேட கொடுப்பனவுகள் போன்றன செய்யப்படுகின்றன கடந்த காலத்தில். இப்பொழுது புலனறுவைக்கு சென்றவர் ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பக்கத்தில் எட்டி பார்க்க முடியவில்லை? விசேட ஒழுங்கு வானூர்திகள், அதாவது ஹெலிகாப்டர் மற்ற வசதிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அன்றாபுரத்திலே சென்று ஜனாதிபதி மாளிகையிலே தங்கியிருந்து அங்கு மேற்பார்வை செய்கிறார் உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு. ஏன் வடக்கு கிழக்கிலே இதை செய்ய முடியாது? இது எங்களை பொறுத்தளவிலே 2006 நடைபெற்ற பெரிய தேசிய பேரழிவு சுனாமியிலும் இதே போன்ற ஒரு பாதிப்பான நிலைமையைத்தான் அன்றைய ஆட்சி காலத்திலே பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டார் நாயக்கா காலத்திலும் எதிர்கொண்டோம். அதற்கு ஒரு கட்டமைப்பே புலிகள் பீட்டோம். சுனாமிக்கு பின்னரான கட்டமைப்பை நோர்வேயுடன் சேர்ந்து செய்ய முயற்சித்ததையும் ஏவிபியினர் முறியடித்தார்கள். நான் சொல்ல வருவது, ஆட்சித்தலைவர்கள், சிங்கள ஆட்சித்தலைவர்கள் காலத்துக்கு காலம் இயற்கை பேரழிவிலும் நீங்கள் வஞ்சம் காட்டுகிறீர்கள். இப்பொழுது இந்தியாவுக்கு சென்று வந்துவிட்டு 13வது திருத்தத்தை நான் அமல் நடத்த மாட்டேன் என்று இந்திய மண்ணிலே வைத்து இந்து பத்திரிகைக்கு செய்து சொன்னது மட்டுமல்ல, அதிகார பகிர்வையும் நாங்கள் தரமாட்டோம், 13வது திருத்தம் இல்லை என்று சொன்னால் எங்கே போகிறது நாடு? அது இதற்கான பதில் வெகு விரைவிலே வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு முடிவை எடுக்க நிர்பந்திக்கப்படுவோம் என்பதையும் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக சந்திப்பு வாயிலாக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்தோனேசியாவின் பாலம்பிங் பகுதியில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு 13 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவின் தெற்கு சுமத்ரா மாகாண தலைநகர் பாலம்பிங் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து வீதியை விட்டு விலகி சுமார் 500 பள்ளத்தில் விழுந்தது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 24 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பயங்கரவாத அமைப்புக்கு நிதி வழங்குவது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு நிதி நடவடிக்கை கண்காணிப்பு அமைப்பு 150 கேள்விகளை எழுப்பியுள்ளது. பிரான்சின் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு செயற்படும் FATF என்ற நிதி நடவடிக்கை கண்காணிப்பு அமைப்பு சர்வதேச அளவில் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிக்கப்படுவதை கண்காணித்து வருகிறது. இந்த அமைப்பின் கருப்பு பட்டியலில் பாகிஸ்தான் உள்ளது. இந்த பட்டியலில் இருந்து விடுபட ஏற்கனவே 27 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதில் 22 நிபந்தனைகளை பாகிஸ்தான் நிறைவேற்றவில்லை. வரும் 2020 பிப்ரவரிக்குள் இவற்றை நிறைவேற்றாவிட்டால் கருப்பு பட்டியலில் பாகிஸ்தான் சேர்க்கப்படும்.
இந்நிலையில் இந்த 22 நிபந்தனைகளை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை பாகிஸ்தான் சமீபத்தில் தாக்கல் செய்தது. ஆனால் அதில் திருப்தி அடையாத நிதி நடவடிக்கை கண்காணிப்பு அமைப்பு பாகிஸ்தானிடம் 150 கேள்விகளை கேட்டுள்ளதுடன் அதற்கு ஜனவரி 8 திகதிக்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.